அனைவருக்கும் வணக்கம். நாம் பொதுவாக வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதனுடைய தோலை கீழே போட்டுடுவோம். ஏன்னா வாழைப்பழத்தோலில் நமக்கு எந்தவித நன்மைகளும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது தவறானது. நாம் கீழே போடும் வாழைப்பழத்தோலில் பலவிதமான நன்மைகள் இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வாழைப்பழத்தில் ஊட்டச்சத்துக்களும் கார்போஹைட்ரேட்டுகளும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதில் வைட்டமின் B6, வைட்டமின் B12, மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் நிறைஞ்சு காணப்படுது. வாழைப்பழத்தோல் கருமையடையும் போது தான் பழத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். வாழைப்பழத்தோலில் இருக்க வைட்டமின் சத்துக்கள் நமது உடம்பில் புதிய திசுக்கள் மற்றும் தசை நார்கள் வளர்ச்சிக்கு உதவுது. நம்மில் நிறைய பேருக்கு முகத்தில் மற்றும் கழுத்தில் மறு அதிகமாக காணப்படுது. மறு இருக்கவங்க வாழைப்பழத்தோலை கொண்டு இரவு நேரத்தில் மறு இருக்கும் இடங்களில் நன்றாக தேய்க்கணும். இதை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து செஞ்சு வந்தோம் அப்படின்னா மறுக்கள் வந்து நீங்கிறதோட புதிதாக மறுக்கள் உருவாகாமலேயும் இருக்கும். வாழைப்பழத்தோலில் இருக்க விட்டமின் D12 மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் நரம்பு மண்டலம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி உடல் எடையை குறைக்கவும் உதவுது. சொரியாசிஸ் போன்ற சரும நோய்களுக்கு வாழைப்பழத்தோல் ஒரு அருமருந்தாகும். மேலும் தோல் சிவந்து தடிப்பாக காணப்படும் இடங்கள்லையும் வாழைப்பழத்தோலை கொண்டு தேய்த்தோம் அப்படின்னா சருமம் இயல்பு நிலைக்கு திரும்புவது மட்டும் இல்லாமல் அரிப்பும் நீங்கும். வாழைப்பழத்தோளுடைய உட்பகுதியை பற்களில் தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா பற்களுடைய மஞ்சைத்தன்மை நீங்கி பற்கள் வெண்மையாக மாறும். அதேபோல் முள்குத்திய இடத்தில் வாழைப்பழத்தோல்னு மெல்ல தடவி பின்னர் அந்த இடத்தை சுற்றி அழுத்தம் கொடுத்தால் எளிதில் முள் வெளியே வந்துடும். முகப்பருக்கள் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா வாழைப்பழத்தோலை பருக்கள் அதிகமாக வரும் பகுதியில் தேய்த்து 30 நிமிடம் ஊற வச்சுட்டு பின்னர் குளிர்ந்த நீரால் கழுவணும். இதை தினந்தோறும் செஞ்சு வந்தோம் அப்படின்னா அதில் உள்ள உட்பொருட்கள் முகப்பரு பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கும். கொசுக்கடி ஏற்பட்ட இடத்துல வாழைப்பழத்தோலை கொண்டு மசாஜ் செஞ்சோம் அப்படின்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். மேலும் அரிப்பும் வலியும் உடனடியாக நீங்கும். தினமும் வாழைப்பழத்தோலில் இருக்க நார் போன்ற சதையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் குணமாகும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.